வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரா ஸ்குவாட் ஆட்டத்திற்கு தயாராகும் நம்மளுடைய இந்திய அணி. அதுவும் இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் யாருக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேற லெவல் நியூஸு. ஸோ இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் வந்துட்டு இப்போ எங்கே பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓடிஐக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் வந்துட்டு நம்மளுடைய வெஸ்ட் இண்டீஸ் சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஓடிஐக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் கொடுக்காதனால டீம் இந்தியா இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் பிளான் பண்ணியிருக்காங்க. இஷான் கிஷான் வெர்சஸ் ரோஹித் சர்மா, இஷான் கிஷானோட அந்த ஒரு டீம் செட் ஆஃப் டீம் வெர்சஸ் ரோஹித் சர்மாவோட செட் ஆஃப் டீம்னு சொல்லி நம்மளுடைய டீமில் இருக்கிற ஸ்குவாட் இருக்கிற மெம்பர்ஸே வந்து பிரிஞ்சு ஸோ மேட்ச் ஆடுவாங்க. ஒவ்வொரு சைடுக்கும் வந்து மேக்ஸிமம் 6-6 பேர் அப்படின்னு சொல்லி மேட்ச் ஆடுவாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு இஷான் கிஷான் வர்சஸ் நம்மளுடைய ஹிட்மேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தரமாக இருக்கும். ஸோ ஹிட்மேனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டு அவர் வந்து ஆல்ரெடி வந்து பார்படோஸ் ரீச் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அடுத்தது ஓடிஐக்கும் அவர் வந்து பெருசாக எங்கேயும் போக மாட்டார், டீமோடைய தான் ட்ராவல் ஆக போகிறாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு இப்போ வைரலாகிட்டு இருக்கு. ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப்பில் அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ட்ரை பண்ணலான்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிருக்காங்க. காரணம் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால கில்ல மிடில் ஆர்டரில் அனுப்பிட்டு நம்மளுடைய இஷான் கிஷானை வந்து டாப் ஆர்டரில் வந்துட்டு வேறு லெவலில் கொண்டு வரலாம்னு இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த ஓடிஐ சீரியஸ். சப்போஸ் வந்துட்டு எக்ஸ்போஸோட கருத்துக்களை வந்துட்டு ரோஹித் சர்மா கேட்டிருந்தாரு அப்படின்னா, இஷான் கிஷானை டாப் ஆஃப் த ஆர்டரில் இந்த ஒரு சீரியஸில் ஆட வைப்பார். ஸோ அதுவும் இது வந்து ஓவர்சீஸ் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு கண்டிஷன்ஸும் டஃப்பாக தான் இருக்கும். பிளேயர்ஸ் அவரை வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஓடிஐ சீரியஸில் வந்துட்டு இந்த எனக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஓடிஐ சீரியஸில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கில்ல மிடில் ஆர்டர்லையும் இஷான் கிஷானில் டாப் ஆர்டர்லையும் வந்து ஆட வச்சோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஒரு மேட்ச் மட்டும் ஆட வச்சு நமக்கு எந்த ஐடியாவும் வராது. ஒரு சீரியஸ் ஃபுல்லாக ஆட வச்சு அதுவும் ஓவர்சீஸ் கண்டிஷனில் கண்டிப்பாக அவருடைய ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளானை நம்ம மாற்றுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு சிலர் இப்படி கூட யோசிக்கலாம், ஆல்ரெடி வந்துட்டு கில்லு நல்லா ஓப்பனிங் விளையாடும் போது பிளான் வந்துட்டு சொதப்பறக்கான சான்சஸ் இருக்குன்னு. பட் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு அப்போசிஷனோட ஒரு சீரியஸ் மட்டும் போகிறதில்ல, டோட்டலாக நம்மளுடைய அட்டாக்கே வந்துட்டு ஆஸ்திரேலியா கிகின்ஸ்ட் ஓப்பன் ஆகிறதுனால கண்டிப்பாக இது வந்துட்டு ப்ளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.